ஒலிம்பிக் போட்டிகளில் தனது அடையாளத்தை தக்க வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ள அணிதான் ஃபேரஸ் தீவு. கால்பந்து உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் தனி அடையாளமாக பங்கேற்க இந்த தீவுகளின் வீரர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒலிம்பிக்கில் மட்டும் டென்மார்க் கொடியின் கீழ் விளையாட இவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஃபேரஸ் அணியை சர்வதேச கால்பந்தாட்ட சங்கம் அங்கீகரித்துள்ளது. இதனால் தங்களின் தீவுகளின் தேசப்பற்றை வளர்க்க கிடைத்த வாய்ப்பாக அதை இந்த வீரர்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் உண்மையிலேயே மற்ற விளையாட்டுகளில் பங்கெடுக்கிறோம், ஏனென்றால் அதை எங்களின் நாடு மற்றும் கொடிக்கான அடையாளமாக பார்க்கிறோம். ஆனால் மாற்றத்தை கோருவது கால்பந்தாட்டக்காரர்கள் மட்டுமல்ல, மற்ற விளையாட்டு வீரர்களும் தான். இது சரியல்ல என எனக்கு தோன்றுகிறது. நான் ஒரு நீச்சல் வீராங்கனை. ஒலிம்பிக்கில் ஃபேரோஸ் தீவுகளின் கொடியின் கீழ் சொந்த நாட்டுக்காக விளையாட வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவு எனக்கு உள்ளது. ஆனால் அனைத்து நாடுகளையும் சர்வதேச சமூகம் அங்கீகரித்தாலே தங்களால் அது பற்றி சிந்திக்க முடியும் என சர்வதேச ஒலிம்பிக் அமைப்பு கூறிவிட்டது. இதில் ஃபேரோஸ் தீவுகளின் பிரதமர் அஸ்கல் இந்த விளக்கத்தால் சமாதானமாகவில்லை. நாங்கள் சுயாட்சி மிக்க நாடு, பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். எனவே ஒலிம்பிக்கில் எங்கள் நாட்டு இளம் வீரர்கள் எங்கள் பிரதிநிதியாக பங்கெடுக்காவிட்டால் அவர்களின் கனவு உடைந்து விட்டதாக பார்க்கிறோம். It's a broken dream for a lot of our young people if they cannot compete at the Olympic Games. ஒலிம்பிக் பதக்கத்தை மட்டுமே கவனத்தில் கொள்ளாமல் பல்வேறு விளையாட்டுகளில் ஃபேரோஸ் தீவுகள் அணி சிறப்பாக பரிணமித்து வருகிறது. ஆனால் அந்த சாதனைகள் எதிர்கால தலைமுறையின் திறமைகளுக்கு தீனி போடுமா என்றே தற்போதைய வீரர்கள் அஞ்சுகிறார்கள். ஜெப்ராயில், சூலும்பியக், இஸ்லாம் மற்றும் தமிக் ஆகிய இந்த நான்கு சகோதரர்களும் தீவிர பழமைவாத சமூகத்தில் ஆண் மாடல்களையே விமர்சிக்கும் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுள் மூத்தவரான ஜெப்ராயில் 16 வயது முதல் மாடலிங்கில் ஈடுபட்டு வருகிறார். மன்னிக்கவும், நான் செச்சன்யாவைச் சேர்ந்தவன். எங்கள் நாட்டில் மாடலிங் துறையில் ஈடுபடுவது வரவேற்கப்படுவதில்லை. நான் இந்த தேர்வில் பங்கேற்க முடியாது என்று அவர்களிடம் சொன்னேன். 1-2 புகைப்படங்களை எடுத்துவிட்டு நீதான் எங்களுடைய அடுத்த பெரிய மாடல் என்று சொன்னார்கள். ஒய்யார நடையில் தோன்றி அலெக்சாண்டர் மெக்வின் மற்றும் குஸ்ஸி போன்ற உயர் ரக ஃபேஷன் ரகங்களுக்காக இவர் விளம்பரம் செய்தார். முழங்காலுக்கு மேல் உடல் தெரியும் உடைகளை நான் அணிய முடியாது. இது இஸ்லாத்திற்கு எதிரானது. உன்னை தேர்வு செய்து விட்டது, நீ பாரிஸுக்கு செல்ல போகிறாய் என்று எனது முகவர் கூறியதும் உற்சாகம் அடைந்தேன். உடனே எனது குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சிறந்த ஆண் மாடல்கள் 10 பேரில் இவரும் ஒருவர் என்று வோக் எனும் ஃபேஷன் பத்திரிகை குறிப்பிட்டிருந்தது. என்னால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. செச்சன்யாவில் இருந்திருந்தால் நானும் இப்படித்தான் நினைத்திருப்பேன். எங்களை உள்ளாடைகளோடு புகைப்படம் எடுப்பார்கள் என்று பலரும் நினைப்பார்கள். ஆனால் என்னுடைய ஒப்பந்தம் முழு ஆடைகளை அணிய வேண்டும் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. செச்சன்யாவில் உள்ள பெரும்பாலான ஆண்களைப் போல இந்த சகோதரர்களும் கலப்பு தற்காப்பு கலையை பயின்றவர்கள். மாடலிங் துறையில் தாங்கள் சாதனை படைத்துள்ள போதிலும் தற்காப்பு கலைகளில் தங்களின் எதிர்காலம் இருப்பதாக இவர்கள் கூறுகின்றனர். என்னுடைய எதிர்கால தொழில் விளையாட்டு. தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் இதில் தான் நான் கவனம் செலுத்தப் போகிறேன். இனியும் மாடலிங்கில் ஈடுபட போவதில்லை. நான் அதில் போதிய அளவு சாதித்து விட்டேன். எனது சகோதரர்கள் இளையவர்கள், எனவே அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. நாங்கள் 5 வயதில் தொழுகை செய்ய கற்றுக்கொண்டோம். செச்சனியர்களுக்கு அது வழக்கமான கடமை. எனக்கு தெரிந்த அனைத்து செச்சனியர்களும் மத நம்பிக்கை கொண்டவர்களே. எனக்கென்று ஒரு மதம், குடும்பம் மற்றும் விளையாட்டு இருக்கிறது. நான் இளையவனாக இருக்கும் போதே மாடலிங் செய்யலாம் என்று கருதுகிறேன். இறை அவர்கள் இருந்தால் நிச்சயம் நான் சாம்பியன் ஆவேன்.